பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் படையெடுப்பதால் தாம்பரம், குரோப்பேட்டை, பல்லாவரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தாம்பரம் செய்தியாளர் டேனியல் வழங்க கேட்கலாம். டேனியல், தற்போது போக்குவரத்து நெரிசல் எவ்வாறு காணப்படுகிறது? பொதுமக்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வருடத்தில் 4 நாட்கள் தொடர்ச்சியாக விடுமுறை நாட்களோடு வருவதால் பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வசிக்கும் தென் மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் சொந்த பந்தங்களோடு பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக நேற்று மாலையிலிருந்து செல்ல தொடங்கினர். 2வது நாளான இன்று பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் ஆகிய சாலையில் அதிகமான இருசக்கர வாகனத்திலும் 4 சக்கர வாகனம் மற்றும் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட தனியார் வாகனங்கள் செல்வதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. தமிழக போக்குவரத்து துறையினர் சுமார் 20,000 பேருந்துகளை பண்டிகை நாட்களில் இயக்கப்பட்டு உள்ளது என அறிவித்துள்ளது. இதை குறிப்பாக சிறப்பு பேருந்துகள் மூலமாக அதிக அளவில் மக்கள் செல்வதால் இந்த தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் தாம்பரம் சானிட்டோரி அண்ணா பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமான மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது. தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே பேருந்துக்காக மக்கள் கூட்டம் அலைமோதுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதிகப்படியான மக்கள் செல்லக்கூடிய ஊர்களுக்கு போதுமான பஸ் வசதிகள் இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழும்புகிறது. முன்பதிவு செய்த பேருந்துகள் அதிகப்படியாக வருவதால் முன்பதிவு செய்யாத பயணிகள், அதாவது அன்ரிசர்வ்ட் பேருந்தில் செல்லக்கூடிய மக்கள் பேருந்துக்காக தாம்பரம் மற்றும் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்தில் நிற்பதால் மக்கள் கூட்டம் தற்பொழுது அங்கு ஏற்பட்டுள்ளது. சுமார் 1 மணி நேரமாக பேருந்துக்காக, குறிப்பிட்ட பேருந்துக்காக மக்கள் நிற்பதால் இப்பகுதியில மக்கள் கூட்டமானது அதிகப்படியாக காணப்படுகிறது. இதனால் தற்பொழுது தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் மற்றும் அதிவிரைப்படை போலீசார், சட்ட ஒழுங்கு போலீசார் தற்பொழுது இந்த பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் பார்த்தோம்னா அதிகமாக 3 சக்கர வாகனமான ஆட்டோவிலும் 2 சக்கர வாகனமும் தற்பொழுது ஜிஎஸ்டி சாலை கடந்து செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. டேனியல்.